ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி டுட்டோரியல் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சீனாவின் செயற்கை சூரியன் ஈஸ்ட் சீனாவின் அணுசக்தி ஆணையம் தற்போது இருபது வினாடிகளுக்கு சீனாவின் செயற்கை சூரியன் ஈஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோக்கமாக் ஈஸ்ட் இருநூற்று எண்பத்தெட்டு மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட்டின் உச்ச வெப்பநிலையை அடைந்தது சூரியனின் மையமானது சுமார் பதினைந்து மில்லியன் டிகிரி செல்சியஸை மட்டுமே அடைகிறது அதாவது அணு உலை சூரியனை விட பத்து மடங்கு வெப்பமான வெப்பநிலையை தொட முடிந்தது ஈஸ்ட் டொகாமாக் ரியாக்டர் ஈஸ்ட் டொகாமாக் சாதனம் சூரியன் மற்றும் நட்சத்திரங்களால் மேற்கொள்ளப்படும் அணு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் செயல்முறையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான நோக்கம் சீன விஞ்ஞானிகளின் சமீபத்திய சாதனையானது குறைந்த கழிவு பொருட்களுடன் சுத்தமான மற்றும் வரம்பற்ற ஆற்றலை பெறுவது ஒரு குறிப்பிடத்தக்க வெப்பநிலையை நீண்ட காலமாக நிலையான அளவில் வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் நாட்டிற்கு எரிபொருளை வழங்குகிறது நியூக்ளியர் ஃபியூஷன் அணு இணைவு என்பது ஒரு செயல்முறையாகும் இதன் மூலம் அதிக அளவு கழிவுகளை உருவாக்காமல் அதிக அளவு ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது அணு இணைவு ஏற்பட ஹைட்ரஜன் அணுக்களின் மிகப்பெரிய வெப்பமும் அழுத்தமும் பயன்படுத்தப்படுவதால் அவை ஒன்றிணைகின்றன நியூட்ரியம் மற்றும் டிட்ரியம் ஆகியவற்றின் கருக்கள் இரண்டும் ஹைட்ரஜனில் காணப்படுகின்றன இவை ஒன்றிணைந்து ஒரு ஹீலியம் கருவை உருவாக்குகின்றன அது ஒரு நியூட்ரான் மற்றும் முழு ஆற்றலை வெளிப்படுத்தும் நியூக்ளியர் பிஷன் முன்னதாக அணுக்கரு பிளவு மூலம் ஆற்றல்கள் உற்பத்தி செய்யப்பட்டது இந்த செயல்முறையில் ஒரு கனமான அணுவின் கரு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கருக்கள் இலகுவான அணுக்களாக பிரிக்கப்பட்டது பிளவுபடுத்துவது எளிதான செயல்முறையாக இருந்தாலும் அது அதிக அணு கழிவுகளை உருவாக்குகிறது அட்வான்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு என்ன நன்மைகள் அணுக்கரு பிளவின் போது கிரீன் வாயுக்கள் வெளியிடப்படுகின்றன ஆனால் அணுக்கரு இணைவின் போது கிரீன்ஹவுஸ் வாயுக்களை வெளியிடுவதில்லை மற்றும் விபத்துக்கள் குறைந்த ஆபத்துடன் பாதுகாப்பான செயல்முறையாக கருதப்படுகிறது ஈஸ்ட் திட்டம் சர்வதேச தெர்மோ நியூக்ளியர் பரிசோதனை உலை ஐடிஇஆர் வசதியின் ஒரு பகுதி ஆகும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் செயல்படும் போது உலகின் மிகப்பெரிய அணு இணைவு உலையாக மாறும் இந்த திட்டத்தில் இந்தியா தென்கொரியா ஜப்பான் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் பங்களிப்புகள் அடங்கும் இது சீனாவின் பசுமை மேம்பாட்டு உந்துதலுக்கு முக்கியமான ஒரு எதிர்கால தொழில்நுட்பத்தை போன்றது இம்பார்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அதிக பிளாஸ்மா வெப்பநிலையை அடைந்த நாடுகள் சீனா மற்றும் தென்கொரியா தென்கொரியாவின் அணு உலை பெயர் என்ன கே ஸ்டார் சவுத் கொரியா மெயின்டை ஹண்ட்ரட் மில்லியன் டிகிரி செல்சியஸ் சீனாவில் உண்மையில் ஒரு செயற்கை சூரியன் இருக்கிறதா இல்லை சீனாவிற்கு செயற்கை சூரியன் இல்லை மாறாக இது சீனாவின் எரிசக்தி நிறுவனத்தால் கட்டப்பட்டு வரும் இணைவு அணு உலைக்கு வழங்கப்பட்ட பெயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ